Hi friends, welcome to Pranav Samayal. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சமோசா ரெசிபி தான் பண்ண போறோம். பன்னீர் சமோசா, ஆனியன் பன்னீர் சமோசா. வாங்க எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கேன். மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வெச்சுக்கலாம். கோதுமை மாவுல தான் இன்னைக்கு சமோசா பண்ண போறேன். 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கேன். இதில வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். நார்த் இந்தியனோட ரெசிபீஸ்ல எல்லாமே வந்து ஓமம் வந்து சேர்த்திருப்பாங்க. ஓமம் சேர்த்துக்கலாம். டைஜஷன்காக சேப்பாங்க. பட்டர் உங்களுக்கு வேண்டானா நீங்க ghee இல்லனா oil கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். एल इटम ना मिक्स आगे बटर उपान अलव ती ऊ ना वसेजेक साफ्टा एल्वक ना साफ्टा वसेजेक இது மேல வந்து oil இல்லனா ghee வந்து அப்ளை பண்ணி ஒரு 15 minutes அப்படியே ஊற வச்சிரலாம். இப்போ வந்து நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃப்பிங்க்கு தேவையான பொருள் இஞ்சி, பூண்டு, கியூப் சின்ன சின்ன கியூபா கட் பண்ண பன்னீர், வெங்காயம். வெங்காயம் வந்து மூணு பெரிய வெங்காயமா நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கேன். நிறைய வெங்காயமும் சேர்த்துட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். पनीर வந்து 100 ग्राम கம்மியா தான் வந்து पनीर எடுத்துக்கேன். ஒரு வாணல்ல oil இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இத வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். இதல தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 टीस्पून सीरहतूल, 1/4 टीस्पून मंजूल उ पचमिगा वेणूना नहीं पचमिग सेक चसंग सापड़ा ना इनके वह पचमिग सेक ना वदकल वंगयम ना वदंगन पनीरे सेक पनीर पोटे रोम नेर वदक पनीर ना परटी विटिटे आफ पड़ा ना वदंगी आफ पड़ा ना आरे वे स्टविकल इतना रउंड बाल एलाजमा गोधुम मोटक ओवल शेप वर मारे राउंडा वेंडा ओवल शेप वर मारे उरुटी एडुत्तुक्कलाम். ना इनिक्कु वंदु चिन्न चिन्नदा दान पोड़ पोरें, रोम्ब पेरुसा वेंडा अदनाल चिन्नदा पोड़ पोरें. इन्मारी एडुत्तुक्कलाम. இத வந்து சென்டர்ல ரெண்டா இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துக்கங்க.
இந்த சைடு எல்லாம் நீங்க கட் பண்றதனாலும் கட் பண்ணிக்கலாம் ஆனா கட் பண்ணாமே வந்து இன்னைக்கு போட போறேன் நானு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மடக்கிக்கணும் இந்த இடத்துல வந்து தண்ணி வெச்சுக்கலாம் அப்பதான் நல்லா ஒட்டி வரும் இந்த பாதியை வந்து இப்படி ஒட்டிக்கணும் இந்த மாதிரி ஒட்டிட்டா இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இதுக்குள்ள நம்ம ஸ்டஃப் வச்சிருக்க பன்னீர் வெங்காயத்தை இதுக்குள்ள வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கணும் இந்த சைடுல ஃபுல்லா தண்ணி வெச்சுக்கணும் இந்த இடத்துல ஒரு லைட்டா ஒரு மடிப்பு மாதிரி வச்சு இந்த இன்ச் ரெண்டத்தையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும் நல்லா ஒட்டிக்கும் சமோசா ரெடி சமோசா வந்து இப்படி வச்சோம்னா அப்படி உட்காரணும் அப்பதான் வந்து இது பிரியாம வரும் எல்லா இடமும் பிரியாம வரும் இன்னொன்னு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மடிப்பு வந்து இப்படி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இதை இப்படி மடிச்சுக்கணும் தண்ணி வச்சுக்கணும் அப்பதான் ஒட்டும் இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு கோன் மாதிரி வரும் இதுக்குள்ள நம்ம ஸ்டஃப்பிங் வைக்கணும் ஸ்டஃப்பிங் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க வச்சுக்கலாம் உள்ள அம்மா நீங்க தோச்சுடுங்க அம்மா நீங்க தோச்சுடுங்க இந்த இடத்துல ஃபுல்லா வந்து தண்ணி அப்ளை பண்ணிட்டு இந்த ரெண்டு சென்டர் வருது இல்ல இந்த மடக்கி இருக்க இடத்துல இருந்து இந்த இடத்துல லைட்டா இந்த மாதிரி பண்ணி விட்டு இங்க வச்சு க்ளோஸ் பண்ணிரணும் அப்ப எல்லா பக்கமும் வந்து ஒண்ணா ஜாயின்ட் ஆயிடும் அழகாயிடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்ப இது ஆயில்ல வந்து பொரிச்சிடலாம் இந்த மாதிரி ஒன்னொன்னா வச்சிடலாம் இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நீங்க சைடெல்லாம் ஒழுங்கா ஒட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும் சைடு எல்லாமே நல்லா ஒட்டி இருக்கணும் இது வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம் ஃபுல்லாவே நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் சூப்பராகவே வந்து சமோசா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த சமோசாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட பிரணவ் சமையல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்